ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாசாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதம் ஆரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம் புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திரணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தேகி சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதாயுதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதே வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்க்ரீகுலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்சமகதாஹய பட்டநாதஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்க்ரிரேணு பரகாலி யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ர சாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம். திருவிழிதினோடென்றும் தென்குருகூர் என்றும் அருணிய வன்புருளர் என்றும் அருமறைகள் அந்த அதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதறிஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறிவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெண வான் திகழும் சோலை முதலரங்கர் வன்புகழ் மேல் ஆண்ட தமிழ்மறைகளாயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் உருவினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகேறுகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சேதிராடத்தீந்து தத்வேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் வியாக்குர்வன் நிகமாந்தலக்குணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்கியக பாஷ்யகாரம் சடாரி நாமானமஹம் பிரபத்யே. திருவாய்வழி ஆயிரத்தில ஆழ்வார் அருளி செய்த விஷயங்களை எல்லாம் சுருக்கமாக சாதிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி தேசிகன் ரெமிடோபரிஷத் தாத்பரிய ரத்னாவளி சாதிச்சிருக்கார். இந்த காலக்ஷேபமானது முக்கியமாக இந்த தாத்பரிய ரத்னாவளி விஷயத்துக்காக ஆரம்பிச்சது. கூடவே திருவாராயிரப்படி சாக்ஷாத் சுவாமியுடைய வியாக்கியானம் எல்லாத்தையும் சேர்த்து திருவாய்மொழியை நம்ம இப்போ அனுபவிச்சுண்டு வரோம். தாத்பரிய ரத்னாவளியில என்ன கேட்டானா, கோமின் திருவாயுடைய ஆதி அஞ்சோதி குணங்களையே அப்படின்னு ஆழ்வாரே சொன்ன மாதிரி எம்பெருமானுடைய குணங்களையே கோர்த்து கோர்த்து அருளி செய்திருக்கார். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ஒரு ஒரு பாசுரத்துல பல குணங்கள் சொல்லியிருக்கலாம், ஆனா அதுல சாரமான ஒரு குணத்தை எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு திருவாய்மொழி அப்படின்னு வச்சா அதுல என்ன குணத்தை ஆழ்வார் சாரமா சொல்லியிருக்கான்னு அதை எடுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பத்துல அந்த பத்துல அதாவது 100 பாசுரத்துல என்ன சாரம்னு எடுக்கிறேன், மொத்தமா சேர்த்து திருவாய்மொழிக்கு சாரம் என்ன அப்படின்னு சொல்றேங்கிறார். அதாவது ஒன்னு ஒன்னத்திலயும் சாரமாக சாதிக்கிறார். மொத்த திருவாய்மொழிக்கும் சாரம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, தேவசீமான் சுசித்தே கரணமிதி வதன்னு ஏகமர்த்தம் சகஸ்ரே அப்படின்னு எம்பெருமான் தான் உபாயம், அவனே உபேயம், அவனை அடைவதற்கு அவனே உபாயமாக ஆகிறான் அப்படின்னு சரணாகதி தத்துவத்தை சொல்வது, இதுதான் திருவாய்மொழி. அப்புறம் இந்த விஷயத்தை உபபாதனம் பண்ணுவதற்காக, இந்த விஷயத்தை விளக்குவதற்காக 10 10 விஷயத்த சொல்லியிருக்கார். ஒவ்வொரு 100 பாட்டுலையும் ஒவ்வொரு விஷயமாக, மொத்தம் 10 இருக்கு இல்லையா, 10 விஷயம் இருக்கு. சேவியத்துவம் அப்படின்னு ஆரம்பம், அதை பத்தி நாம இப்ப பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு 10 ஒண்ணு ஒண்ணு தெரியணுங்கிறதுக்காக அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருவாய்மொழியிலும் என்ன விஷயம், உயர்வரால என்ன விஷயம், வீடுமின்ல என்ன விஷயம் அப்படின்னு சாதிக்கிறார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாசுரத்திலையும் என்ன விஷயமும் சாதிக்கிறார். இதை கொண்டு இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு காரணமா இருக்கு. அந்த பாசுரத்துல 10 விஷயம் சொன்னபடினால
அந்த திருவாய்மொழியில அந்த விஷயம் தெரியுது. பத்து திருவாய்மொழியிலே பத்து விஷயங்கள் சொன்னபடினால அந்த பத்துல அந்த ஒரு நூறு பாசுரத்துல என்ன சாரம் கிடைக்கிறது, அந்த மாதிரி பத்து நூறு பாசனம் சேர்த்தா திருவாய்மொழியுடைய சாரம்ங்கிறது கிடைக்கிறது அப்படின்னு இந்த காரணத்தோட உபபாதனம் பண்ணியிருக்க. அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு வரோம். இப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, பத்தாம் பத்துல என்ன விஷயம் அப்படின்னு. ஏவம் ஸ்வானாங்கதிம் வியத்ரஜ துரிதஹராஸ்தான சங்காரஹராகம் சுப்ராபம் பக்திபாஜாம் பகுவித பஜன பிரக்ரியம் ஸ்ரீசடாரிஹி தீவிரோத்யோகம் ஸ்வதானே ஸ்வஜன தனு கிருதாத்யாதரம் பிராகசாந்தே ஸ்வேச்சாதுஷ்டம் சுகார்ச்சிர்முகசரணிமுகம் மோக்ஷதம் முக்தபோக்யம். இந்த பத்தாவது பத்துல ஆழ்வார் என்ன சாதிச்சிருக்கார் அப்படிங்கிறத இப்ப நான் ஆரம்பிக்கிறேன்ங்கிறேன். இப்ப இந்த பாசுரத்தை மொத்த விஷயத்தை சொல்றார். முதல்ல இந்த பத்தாவது பத்துல மொத்தமா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, எம்பெருமான் வந்து தன்னுடைய பக்தர்களை தன் வழியில அழைத்து கொண்டு போகிறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். மோக்ஷதம் முக்த போக்யம் அப்படின்னு மோக்ஷத்தை கொடுப்பவன் எம்பெருமான், முக்தர்களுக்கு போக்கியமாக இருக்கக்கூடியவனும் எம்பெருமான் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். இதுல ஒண்ணு ஒன்னாக பார்த்தோம்னா, முதல்ல ஏவம் ஸ்வானாங்கத்தின், முதல்ல தாளதாமரை அப்படிங்கிற திருவாய்மொழி ஆரம்பம். இதுல தாளதாமரை தடவணிவயல் திருமோகூர் நாளுமேவி நன்கமந்து நின்று அசுரரை தகர்க்கும் அப்படிங்கிற பாசுரத்துல இதுல ஆரம்பிக்கிறது. அதாவது ஒன்பதாவது பத்துல எம்பெருமான் நிருபாதிக சுகுருத்தாக இருக்கிறவன், அவன் எல்லாருக்கும் மிகவும் வேண்டியவனாக எல்லாருக்கும் சுகுருத்தாக இருப்பவன் அப்படின்னு சொன்னவர். நம் பத்தாம் பத்துல என்ன சொல்றார், அவனே வந்து கதியாக இருக்கான். கத்தினா என்னன்னு கேட்டான்னா, வழித்துணையாக இருக்கான், மோட்சத்துக்கு ஐச்சன் போறதுக்கு வழித்துணையாக இருக்கான் அப்படின்னு சொல்றார். இங்க கதிங்கிறதுக்கு சரியா அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சாட்சாத் சுவாமி சாதிச்சிருக்க. அதாவது என்ன கேட்டா, கதிங்கிறதுக்கு பல அர்த்தம் உண்டு. உபாயம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு, இல்ல பிராபியம் அப்படின்னு அர்த்தம் உண்டு. இங்க என்ன அர்த்தம்னா, இங்க உபாயமும் இல்லை பிராபியமும் இல்லை அந்த அர்த்தமும் இல்லை, பின்ன துணையாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் இங்கிருந்து கிளம்பி வெளியூர் கிளம்பி போறார், வெளியூர் புது ஊர், புது ஊர்ல அங்க இடமும் புதுசு மனுஷாலும் புதுசு ஒண்ணுமே தெரியாது. அந்த சமயத்துல ஒருத்தர் வந்தா வச்சுக்கோங்க, அவரு கேட்டா எங்க எப்படி போனோம் என்ன தெரியுதே அப்படின்னா, நீங்க என் கூட வாங்கோ நான் உங்களை ஐஷன் போய் கரெக்டா கொண்டு விட்டுறேன் அப்படின்னு அவரே கொண்டு வந்து ஐஷன் கொண்டு விட்டார்னா அவர் அவர் வழித்துணையாக இருக்காரு. அந்த மாதிரி இப்ப எம்பெருமானே உபாயம் அப்படிங்கிறதுனால எம்பெருமானே சரணாகதி பண்ணிட்டார் ஆரம்பத்துல. எம்பெருமானே பிராபியம் அப்படின்னு எம்பெருமானை அடைய போறார் கடைசியில, நடுவுல வழித்துணை அந்த எம்பெருமானை அடைவிக்கல. எம்பெருமானை உபாயமாக அடைஞ்சப்புறம் வழித்துணையாக யார் இருக்கா? இவருக்கு மோட்சத்துக்கு போற வழியெல்லாம் பரிச்சயம் கிடையாது. மோட்சத்துக்கு எந்த வழியில போகணும் யாருக்காவது தெரியுமா? இங்கேயாவது மோட்சம் போகணும்னா அதுக்கு என்ன வழி, எப்படி போகணும்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னா, அந்த வழித்துணையாகவும் எம்பெருமான் தான் இருக்கா. இத உபநிஷத் சொல்றது எப்படி சொல்றதுன்னு கேட்டானா, அதாவது அந்த ஜீவாத்மாவானவன் அந்த சரீரத்தை விட்டு வெளியில கிளம்புறானோ இல்லையோ, அப்பவே அந்த வழித்துணையான பகவான் கிளம்பிடுறானோ ஜீவாத்மாவோட கூட கிளம்பும் போது ஜீவாத்மாவுக்கு அந்த வழியை காமிக்கிறானா, நீ இந்த வழியா வெளியில வா, சரீரத்தை விட்டு வெளியில வரும்போது நீ கண்ணாபண்ணான் வெளியில வராத, இந்த நாடியை பிடிச்சுவோ, இந்த நாடி வழியான வந்தா மூர்தன்ய நாடி வரும் தலையில ஒரு நாடி, அந்த தர வழியா வெளியில வா அப்படின்னு வழியை காமிக்கிறானாம் பகவான் தான். அப்படி பகவானே கூட இருந்து வழியை காமிக்கிறான் அப்படின்னு வேதாந்த சாஸ்திரத்துல ஹார்த அனுகிரகீதா சதாதிகான்னு வியாச பகவான் ஒளி செய்திருக்கார். ஹிருதயத்துல இருக்கிற எம்பெருமான் அனுகிரகம் பண்றான், அனுகிரகம் பண்றவர்கள் வெளியில வரான் அப்படின்னு சொல்லியிருக்க. ஆகையினால அப்படி அதுக்கப்புறம் என்ன கேட்டா, அப்படி அவனை சரீரத்தையும் வெளியில வர வச்சு அதுக்கப்புறம் அர்ச்சிராஜ் மார்க்கத்துல எம்பெருமான் தான் இவளுக்கு அச்சய வாக்கியத்தை வரும்படி ஏற்பாடு பண்ணதெல்லாம், அச்சிராதி தேவர்களை எல்லாம் கூட்டு நீங்கள்தான் இவனை சீவிகண்ட லோகத்துக்கு யதாக்கிரமமாக அனுப்பி வையுங்கள் ஏற்பாடு பண்ணதெல்லாம் எம்பெருமான் தான், அதனால அவன்தான் வழித்துணை பெருமான் அப்படிங்கிறத காமிக்கணும். இப்போ அந்த மாதிரி வழித்துணை பெருமானாக இங்க அனுபவிக்கிறார். அதுல முதல்ல காலமேக பெருமாள் இருக்கார், திருமோகர் காலமேக பெருமாள். காலமேகத்தை அன்றி மற்றொன்றிலும் கதியே அப்படின்னு ஆழ்வார் சொல்லும்படியாக இந்த காலமேக பெருமாளானவர் முக்கியமாக வழித்துறை பெருமாளாக இருக்கார் அப்படிங்கிறத இந்த முதல் திருவாய்மொழியில அருளி செய்தார். அடுத்து இரண்டாம் திருவாய்மொழி,
அது கெடுமிடராய வெல்லாம் அப்படின்னு திருவனந்தபுரம் திருவாய்மொழி. இங்கே ஆழ்வார் என்ன பண்றாங்கட்டா, இந்த அட்சராதிகதிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பூலோகத்துல இருக்கிற சில திவ்ய தேசங்களை எல்லாம் சேவிக்கிறார். இந்த இந்த திருமோகூர் பெருமான், திருவனந்தபுரம் பெருமான், திருப்பேர் எம்பெருமான், திருமாலிருஞ்சோலை எம்பெருமான், திருவாட்டாற்று எம்பெருமான், இவள் என்ன சேவிக்கிறார், சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மெதுவா வரப்போற. இங்கே இருக்கிற அவள் இங்கே இருக்கிற எம்பெருமானை எல்லாம் சேவிச்சுக்கிறார். அப்ப திருவனந்தபுரம் பெருமான் எப்படி அப்படின்னு கேட்டான்னா, அத்வ கிளேசாபகர்த்தா, அந்த வழியில இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் போக்குவாராம். பிரயாணம் பண்ணணும்னா சட்டம் பண்ணிட முடியுமா, அதுல எத்தனையோ கஷ்டங்கள்லாம் வந்து சேரும். கிளம்புறதே கஷ்டம், போர் வழியில எத்தனையோ பிக்கல் பிடுங்கள்லாம் வரும். ஆனா இது மொத்தத்தையும் போக்குவாராம். என்ன கேட்டா, கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன, கேசவா அப்படின்னு திருநாமத்தை சொன்னாலே எல்லா பாப்பங்களும் போகும். கேசவா என்பது அவனுடைய திருநாமம், அவன் திருநாமத்தில் ஏதாவது ஒரு திருநாமத்தை சொல்லுங்கள் அப்படின்னு தீரும் நோய் வினைகள் எல்லாம் தின்ன நாம் அறிய சொன்னோம். போரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுவினே அப்படின்னு சொல்லி அனந்தபுரநகர் மாயன்நாமம் ஒன்றும் ஓராயிரமாம் அப்படிங்கிற திருவனந்தபுரத்துல பத்மநாமனை பொறுத்தவரை ஒரு திருநாமத்தை சொன்னால் ஆயிரம் திருநாமம் சொன்னதுக்கு சமமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர் அவள். அப்போ ஒரு திருநாமத்தை சொன்னாலே நம்ம வழியில இருக்கிற தடங்கள்லாம் போகும் அப்படின்னா, ஆயிரம் திருநாமத்தை சொன்னா என்ன பண்ணணும், அந்த பலனை அந்த ஒரு திருநாமத்துக்கு கொடுக்கக்கூடியவன் வழியில இருக்கக்கூடிய தடங்கல்களை எல்லாம் போக்கி நம்மை வைகுந்த லோகத்துக்கு அனுப்பி வைப்பதற்கு உதவுபவன் இந்த பத்மநாபன் அப்படிங்கிறதாக, அத்வக்லேசா பகர்த்தா, வழியில இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவன் அப்படிங்கிறதை அதுல சொன்னார். ஏவம் ஸ்வானாங்கதிம் வியத்வஜ துரிதஹரா, அத்வத்திலே மார்க்கத்திலே, அத்வன மார்க்கம் அர்த்தம் வழின்னு அர்த்தம், மார்க்கத்திலே வரக்கூடிய கஷ்டங்களை போக்கடிப்பவன் அப்படின்னார். அடுத்தது அஷ்டான சங்காருகராகம், அடுத்து மல்லிகை வேய்மறை தோழினை மெடியுமாலோ அப்படின்னு. அதாவது திடீர்னு ஆழ்வாருக்கு ஒரு சங்கை வந்துருட்டும், என்ன எம்பெருமான் விட்டு விடுவானோ, ஏன் அப்படின்னு கேட்டான்னா, பிரகிருதி சம்பந்தம் இருக்கேன், இப்ப இன்னும் இந்த பிரகிருதியில தானே இருக்கார், அப்ப இந்த பிரகிருத்தியில இருக்கும்போது அதனால எம்பெருமான் விட்டு விடுவானோ அப்படின்னு, இது என்ன சரணாகிதி எல்லாம் பண்ண போறோம் இப்படி ஒரு சந்தேகம் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டா, இதுக்குதான் அஷ்டான சங்கான் பெயர். ஒருத்தர்கிட்ட ரொம்ப ஆசை இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவர் விடாட்டா கூட விட்டுட்டா என்ன பண்றதுன்னு ஒரு கவலை நமக்கு வந்துருமா. அதுக்கு உதாரணம், வன்துவரை பெருமாளோட கலந்து பரிமாற அப்படின்னு கோபியர்கள் எல்லாம் கண்ணனோட கலந்து பரிமாறின் இருக்காள், கண்ணனோட தான் இருக்கா, கண்ணனும் ஆயுர் குலத்துல இருக்கான், இவாளும் அங்கதான் இருக்கா, கண்ணன் பசுமைக்க போறான், ஆனால் அந்த பசுமைக்க போற காலம் வறட்சியே இவாளுக்கு, அவனும் பசுமைக்க போகல, அந்த காலம் வறட்சி அவன் பசுமைக்க போய் நம்மளை விட்டு போய்விடுவானோ அப்படிங்கிற கஷ்டத்துல அவர்கள் எல்லாம் பாடினார்கள் அப்படின்னு இருக்கு. உன் பக்கலே தாமரை கண்கள் கொண்டு எழுதியாலோ, தகவலே தகவலையே நீ கண்ணா, கண்ணா உனக்கு தயவு இல்லையா அப்படின்னு அவர்கள் விரக தாபத்திலே பாடினார்கள் அப்படின்னு இருக்கு. அந்த நிலையிலே ஆழ்வார் இங்க இருக்கிறார். ஆக எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டான்னா, அஸ்தானத்திலே பயம், எம்பெருமான் பிரியாவிட்டால் கூட, அவன் பிரிந்து விட்டால் என்ன ஆகுமோ, கைங்கரியம் செய்ய முடியாமல் போனால் என்ன ஆகுமோ அப்படின்னு பயத்தை உண்டாக்கும்படியான அளவு அவன் பிரியமாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். ஏன்னா ரொம்ப பிரியமான விஷயத்துல இந்த மாதிரி சங்கையே வரும், இல்லாட்டா போனா போயிட்டு போடுவோம், என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவோம். நாம ஏதாவது விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாள் கைங்கரியமே கைங்கரியம் பண்ணணும்னு பார்த்தா நடக்கல, அவ்வளவுதான் போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவோம், ஏன்னா நமக்கு அவ்வளவுதான் பிரீத்தி இருக்கு. ஆனால் ஆழ்வாருக்கு இருக்கிற பிரீத்தி அப்படி கிடையாது, அப்படிப்பட்ட பிரீத்தியை ஆழ்வாருக்கு உண்டாக்கி தரும் அளவு எம்பெருமான் கல்யாண குணங்கள் நிறைந்தவன் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்ற, அவனை பிரிந்து ஆழ்வாராலே இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை காமிக்கிறது இது. ஆகையினாலே இது இந்த ஸ்லோகத்துல சொல்லும்போது அஸ்தான சங்காருக ராகம், காரணம் இல்லாமலே சங்கை வரும்படியாக வரும்படி இந்த அளவு ஆசை வைப்பவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் துப்ராபம் பக்தி பாஜாம், அடுத்து நாலாவது விஷயம், பக்தியோட இருப்பவர்களுக்கு எம்பெருமான் சுலபமாக அடையத்தக்கவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். இது சார்வே தவன் அறிக்கை தாமோதரன் தாள்கள் அப்படின்னு அந்த திருவாமியில அப்புறம் வந்தது. இதுல ஆழ்வார் பக்தி யோகத்தை தான் முதல்ல சொல்ல ஆரம்பிச்சார். அந்த
முதல்ல எங்கேயும் கேட்டானா வீடுவின் முற்றோன்லயே பக்தி யோகத்தான்னு சொல்ல ஆரம்பிச்சேன். அந்த பக்தி யோகத்தினாலே எம்பெருமானை சுலபமாக அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இங்க கொண்டு வந்து முடிக்கிறார். ஆரம்பிச்ச விஷயத்தை அழக முடிக்க முடியாத இடம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சார்வே தவணருக்கி தாமோதரன் தாள்கள் அப்படின்னு இங்க பிள்ளானும் இப்படி பிராசங்கிகத்தை முடித்து பத்துடை அடியுரிலே பிராரப்தமான பக்தியோக சுலபத்துவத்தை, பத்துரை அடிவரில் எம்பெருமான் ரொம்ப சுலபமானவன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த சுலபத்துவத்தை நிகமிக்கிறார். அதுக்கு இங்க ஒரு முடிவுரை மாதிரி திருவாய்மொழி ஆரம்பிச்ச இடத்துல முடியணும் இல்லையோ, அதனால எம்பெருமான் மிகவும் சுலபமானவன், அவனை ஆசிரியக்கலாம் அவனை அடையலாம் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்லுகிறார். இங்க அதனால சுப்ராபம் பக்தி பாஜாம், பக்தியோட இருப்பவர்களுக்கு எளிதிலே அடையப்படக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதாக ஆயிற்று. இங்க அடுத்தது பகுவித பஜன பிரக்ரியம், பலவிதமாக பக்தி யோகத்தினாலே நாம் அவனை ஆராதனம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை ஐந்தாம் திருவாய்மொழி கண்ணன் கழலினை அப்படிங்கிற திருவாய்மொழியிலே சொல்ற. கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே, எம்பெருமானுடைய திரு மந்திரத்தை சொல்லுங்கள் அவன் திருவடிகளை கட்டாயம் பெறலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இங்க பக்தி யோகத்தினுடைய பிரகாரங்கிறது நிறைய உண்டு. உட்காந்து தியானம் செய்யறது மாத்திரம் பக்தி இல்ல, பக்தி யோகம்னா உட்காந்து தியானம் செய்யணுங்கிறது முக்கியம். ஆனா அது மட்டும் இல்ல, தியானம் முடிஞ்சு எழுந்த காலம் இல்ல நடுவில் நடுவில் எழுந்துப்பார், அந்த எழுந்துக்கிற காலத்தெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா திருமந்திர ஜபம் பண்ணணும், திருநாமத்தை சொல்லி கொண்டு இருக்கணும், திருமந்திரத்தை கொண்டு நாடோறும் ஆழ்வான், அதாவது ஆழ்வானாழ்நீர் கோள்வாய ரவணையான் தாழ்வாய் மலரிட்டு நாழ்வாய் நாடீரே, எம்பெருமானுக்கு புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பிக்கலாம், நாடாத மலர் நாடீர் நாடோறும் வாடாமலர் கொண்டு வாடீரவன் நாமம் வீடே பெறலாமே. அது மாத்திரம் இல்ல, புஷ்ப சமர்ப்பணம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் அவன் திருவடிகளே எந்த விதமான கைங்கரியத்தையும் நாம் பண்ணலாம், ஒரு அஞ்சலியை பண்ணால் கூட அவன் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சர்வ சுலபனாக அவன் அஞ்சலியை ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு இந்த விஷயத்தை எல்லாம் அங்கே சொன்னார். ரொம்ப ரொம்ப சின்ன பாசுரங்கள் இருக்கக்கூடிய திருவாய்மொழி. அமரர்க்கு அரியானை தமர்கட்கு எளியானை அமரத் தொழுவார்கட்கு அமரா வினைகளே அப்படின்னு இங்க பாசுரத்துல பிள்ளாம் சொல்லும் போது அனன்ய பிரயோஜனாய்க்கொண்டு ஓர் அஞ்சலி மாத்திரம் பண்ணாமையும், ஆகையாலே பக்தி யோகம் தியானம் செய்தல், அவனுடைய திருநாமத்தை சொல்லுதல், அவருடைய திருமந்திரத்தை ஜபித்தல், புஷ்பத்தை சமர்ப்பித்தல், அஞ்சலி செய்தல், இந்த மாதிரி எல்லாமே பக்தி யோகத்தினுடைய பிரகாரங்கள். பலவிதமான பக்தி யோக விதங்கள்னாலே எம்பெருமானை ஆராதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஐந்தாம் திருவாய்மொழி கண்ணன் கலினை அப்படிங்கிற திருவாய்மொழியில சொல்றார். அடுத்தது ஆறாம் திருவாய்மொழியிலேருந்து முக்கியமான விஷயம் ஆரம்பம். அருள் பெறிவார் அப்படின்னு திருவாட்டாற்று எம்பெருமான் அவன் மோட்சம் தருவதற்கு சித்தமாக காத்து கொண்டிருக்கிறான், கட்டாயம் மோட்சம் தருவான் அப்படிங்கிறது தீவிரோத்யோகம் ஸ்வதானே, தன்னை கொடுப்பதில் அதாவது மோட்சத்தை கொடுப்பதில் தீவிரமான உத்தியோகத்தை உடையவன், தீவிரமான முயற்சியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானவன் காத்து கொண்டிருக்கிறான், அது எங்கே தெரியும்னா வாட்டாற்றில் பார்த்து தெரியும். மருளொழினி மடநெஞ்சே வாட்டாற்றான் அடிவிடங்கே அவன் விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான் விதிவகையே என்னின ஆறாக அக்கருமங்கள் என் நெஞ்சேன் அப்படின்னு நமக்கு திருநாட்டை திருகையிலே எம்பெருமான் மிகவும் சன்னத்தனாக அதுவும் விரைவாக அவன் காத்து கொண்டிருக்கிறான். பின்ன கொடுக்கல அப்படின்னு சொன்னா எனக்கு திருநாடை நீ தந்துள்ள வேணும், நாம பிரார்த்திக்கணும், எனக்கு இத்தை செயின் நாம சொல்லி அது செய்யணும் அப்படின்னு காத்துருக்கான் எம்பெருமான். ஆகையாலே என்னினவாறாக அக்கிரமங்கள் மனசே பார்த்தையா எம்பெருமானை நீ புரிந்து கொண்டாயா அப்படின்னு சொன்னார். அது மாத்திரம் இல்ல, மன்னஞ்ச பாரதத்து பாண்டவர்காய் படை தொட்டான் நன்னெஞ்சே நம்பெருமான் நமக்கு அருள்தான் செய்வானோ அப்படின்னு. எம்பெருமான் திருநாட்டை கட்டாயம் கொடுப்பானா அப்படின்னு கேட்டா அதுல என்ன சந்தேகம், எம்பெருமான் என்னை கொண்டு திருவாய்மொழியை பாட வைத்தான் அல்லவா, அப்போ திருவாய்மொழியே பாட வச்சுட்டவன் திருநாட்டை தரமாட்டானா என்ன
அப்படின்னு சொல்ற. அதாவது திருவா திருவா திருநாட்டை காட்டிலும் மிகவும் போக்கியமானது இந்த திருவாய்மொழி பாடுதல். இதையே எம்பெருமான் என்னை கொண்டு பண்ணி வைத்தான். அப்புறம் திருநாட்டை தருவானான்னு கேள்வியே கிடையாது, கட்டாயம் தருவான் முதலான விஷயங்களை எல்லாம், முக்கியமான விஷயங்களை எல்லாம் அந்த அருள் பெறுவார் அப்படிங்கிற அந்த திருவாட்டாற்று எம்பெருமான் விஷயத்திலே அருளை செய்தார். தீவிரோத்யோகம் ஸ்வதானே ஸ்வஜன தனுகிருத அத்தியாதரம். அடுத்து செஞ்சோர் கவிகள் திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் பாசுரம், அதுல தன்னுடைய அடிவர்களுடைய திருமேனியிலே எம்பெருமான் மிகவும் ஆதரவோடு இருக்கிறான் அப்படின்னு. செஞ்சர் கவிகள்ல ஆழ்வார் எல்லார்ட்டையும் சொல்றார், நீங்கள் எம்பெருமானை பாடுபவர்களாக இருக்கலாம், ஆனால் ஜாக்கிரதை. ஏன்னு கேட்டான்னா, வஞ்சக்கள்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து, அவன் வஞ்சக்கள்வன், அவன் மாமாயன், எனக்குள்ளயும் அப்படிதான் வந்தான், நான் உன்னை கொண்டு திருவாமியை பாட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள வந்தான். கருதில் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான், என் நெஞ்சையும் என் உயிரையும் தன்னுள்ளே அடக்கி தானே மாலை புஜித்து பரிபூர்ணனானான், என்னை அனுபவித்துக் கொண்டு ஆனந்தமா இங்கே இருக்கான், நான் அவனை அனுபவிக்கிறேன், அவன் என்னை அனுபவிக்கிறான். இப்படியே கதையாயிடுது. ஏதோ வந்தோமா ஒரு பரீட்சை எழுதிட்டு போற மாதிரி, பரீட்சை எழுதிட்டு போறாள்னா பார்த்தா தெரியும், 3 மணி நேரம் பரீட்சை எழுதிட்டு அக்கார அப்பான்னு கை கூப்பிட்டு போயிடுவான், இனிமே சந்தோஷம். அந்த மாதிரி என்னை கொண்டு திருவாமி பாட வச்சுட்டு போனா பரவாயில்ல, என் உள்ளேயே இருந்து கொண்டு எனக்கு பரம போக்கியமாக இருந்து என்னையும் அவன் போக்கியமாக அனுபவித்து இப்படியெல்லாம் அவன் பரிபூர்ணனாக ஆகிறானே எம்பெருமான், திருமாலிருஞ்சோலையில இருப்பதை காட்டிலும் என்னை திருவாலிருஞ்சோலையில இருந்தால் என்ன பிரீத்தியோ அதை காட்டிலும் என்னிடம் இருந்தால் பிரீத்தியானது மிகவும் அதிகமாக இருக்கும்படியாக எம்பெருமான் இருக்கிறான். திருமாலிருஞ்சோலமிலேயே திருப்பார்க்கடலே என் தலையே திருமால் வைகுந்தமே திருவேங்கடமே எனது உடலே அப்படின்னு என்னுடைய சரீரத்துல ஒவ்வொரு அவயவத்தையும் எம்பெருமான் அனுபவித்துக் கொண்டு என்னோடு இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னபடியினாலே ஸ்வஜன தனுக்கிருத்த அத்தியாதரம், தன்னுடைய பக்தர்களுடைய சரீரத்திலே எம்பெருமான் மிகவும் ஆதரத்தோட இருக்கிறான், அது மிகவும் பிடித்ததாக அவனுக்கு இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாராம். அதுக்கப்புறம் ஸ்வேச்சாதுஷ்டம், அடுத்தது 8ஆம் திருவாய்மொழி. திருமாலிருஞ்சோலைமலை என்றேன் என்ன, திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். அழகான விஷயம், எம்பெருமான் என் விஷயத்திலே மிகவும் சந்தோஷமாக இருக்கான். சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, நான் என்ன பண்ணேன், நான் அவனுக்கு ஏதாவது நல்லது பண்ணேனா, இல்ல பெரிய உபாயம் ஏதாவது பண்ணேனானா, ஒண்ணுமில்லை, ஸ்வேச்சா துஷ்டம், அவனுடைய சங்கல்பம், அவன் சங்கல்பத்தினாலே நிர்ஹேதுகமான கருணையினாலே என்னை அவன் ஏற்றுக்கொண்டான். நான் திருமாலிருஞ்சோலைமலைன்னு ஒருவேளை சொல்றப்பேனோ என்னமோ, நான் ஏதாவது ஒண்ணு சொன்னா அதே ஒரு வியாஜமாக வைத்துக் கொண்டு நிர்ஹேதுகமான கருணையினாலே எம்பெருமான் என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு எம்பெருமானை சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம். ஸ்வேச்சா துஷ்டனவன், தன்னுடைய இச்சையினால ஆசைப்பட்டு உன்னே சந்தோஷமாயிடுவான். ஏதாவது ஒரு வியாஜம் இருந்தா போறோம் அவனுக்கு, அதை வச்சுன்னே பரவ சந்தோஷம் ஆயிடுவான் இவன். ஆகையினாலே அப்படிப்பட்ட எம்பெருமான் எனக்கு உள்ளுக்குள்ளே புகுந்து அவன் பரிபூர்ண மனோரதனானான் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கிறான் அப்படிங்கிறதே சொன்னார். அடுத்தது சுகார் சிர்முக சரணி முகம், அடுத்ததுதான் சூழிசம்பனிமுகில்ல அர்த்திராதி தேவர்களை இட்டு தன் இடத்திலே எம்பெருமான் கூட்டுக் கொள்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை மிகவும் அழகாக அர்ச்சராதி தேவர்கள் எப்படி வழி அனுப்புகிறார்கள், மேலே வித்யுத் புருஷன் எப்படி அழைத்து கொண்டு போகிறான், அவனோடு கூட வருவர்கள் யார், அதற்கு மேலே ஸ்ரீவைகுந்தத்திலே வாசலிலே இருக்கக்கூடிய வாசலில் வானவர் எப்படி எதிர்கொண்டு அழைக்கிறார்கள், துவாரபாலகர்கள் எப்படி எதிர்கொண்டு அழைக்கிறார்கள், நித்தசூரிகள் எப்படி உன்னுடைய பாதங்களை விளக்குகிறார்கள், பிராட்டிமார்கள் எப்படி காத்து கொண்டிருக்கிறார்கள், எம்பெருமானே நேரே வந்து எப்படி அழைத்து கொண்டு போகிறான், இதையெல்லாம் அழகாக சொல்லியிருக்கிறார். அதனால அர்ச்சர்முக சரணி முகம், சுகமாக அர்ச்சர் முதலான விதத்திலே அழைத்துக் கொண்டு போகிறான் எம்பெருமான் அப்படிங்கிறத சொன்னார். கடைசியில முனிய நான்முகனேல ஆழ்வார்க்கு மோட்சத்தையே கொடுத்துட்டார் அப்படின்னு கடைசி பாசுரம் சொல்றாரு. அப்படின்னால மோக்ஷதம், மோட்சத்தை கொடுப்போன் அவன் தான் அப்படிங்கிறது ஸ்பஷ்டமா தெரியுது. மோட்சத்தை கொடுப்போன் பரபிரம்மன் தான் அப்படின்னு வேதத்திலே சொல்லும் போது ஆழ்வார் பிரத்யட்சமா நேர மோட்சத்தை நாராயணனே கொடுத்தான் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்ற. அப்படின்னால அந்த வேதாந்த சாஸ்திரம் என்ன முடிக்கிறதோ அதே மாதிரி இங்க ஆழ்வார் முடிக்கிறார். அங்க பரபிரம்மன் சொல்லி முடிக்கிறது, இங்க சாட்சாத் சிவன் நாராயணன் மோட்சத்தை கொடுக்கிறான். ஆழ்வார் தன்னுடைய அனுபவத்துல அவாவற்று
வீடு பெற்ற குருகூர் சடகோப்புன்னு சொன்ன அப்படின்னு சொல்றாரு. யார் இந்த மாதிரி சொன்னதுண்டு? மோட்சம் பெற்று போய் மோட்சம் பெற்ற குருகூர் சடகோபன் அப்படின்னு சொல்லாமல் மோட்சம் பெற்றவர் யாரா ஏதாவது சொல்லிருக்காள். ஆனா ஆழ்வார் அருளி செய்யற, அதனால எம்பெருமான் மோக்ஷதன், மோட்சத்தை கொடுப்பவன், முக்த போக்யன், முக்தர்களாலே அனுபவிக்கப்படுவோனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற அழகான விஷயத்தை இந்த பத்தாவது பத்திலே ஆழ்வார் அருளி செய்தார். ஏவம் ஸ்வானாங்கதிம் வித்வஜ துஹிதஹர அஸ்தான சங்கார்ஹராகம் சுப்ராபம் பக்தி பாஜாம் பகுவித பஜன பிரக்ரியம் ஸ்ரீ சடாரிஹி தீவிரோத்யோகம் ஸ்வதானே ஸ்வஜன தனுக்ருத அத்யாதரம் பிராக சாந்தே ஸ்வேச்சா துஷ்டம் சுகார்த்திர் முக சரணி முகம் மோக்ஷதம் முக்த போக்யம். அப்படியாக ஸ்ரீ சடாரியானவர் அந்தே பிராக கடைசி திருவாய் மொழியிலே, அதாவது கடைசி பத்திலே இந்த விஷயங்களை அருளி செய்தார் அப்படின்னு முடிக்கிறார். இதுக்கப்புறம் இப்ப இந்த கிரந்தத்தை முடிக்கணும், தமிழோபனிஷத் தாத்பர்ய ரத்னாவளி கிரந்தத்தை முடிக்கணும். முடிவுரையாக ஆறு ஸ்லோகம் சாதிக்கிறார். அதுல முதல் ஸ்லோகம், இத்தம் சேவியம் சுபோக்யம் சுப சுபகதனும் சர்வபோக்ய பிரகிருஷ்டம் ஸ்ரேயஸ்தத்ஹேது பூதம் பிரபதன சுலபம் சுவாசிரிதானிஷ்டஜிஷ்ணு பக்தச்சந்தானுரக்தம் நிருபதி சுஹ்ருதம் சத்பதவ்யாம் சகாயம் ஸ்ரீசம் பிராகஸ்வசித்தேஹே ஸ்வயமிக கரணம் ஸ்வப்ரபந்தே சடாரிஹி. நம்மாழ்வார் ஸ்வப்ரபந்தே, அவருடைய இந்த திருவாய்மை பிரபந்தத்துல எம்பெருமானை அடைவதற்கு எம்பெருமானே உபாயமாக ஆகிறான் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். அதற்காகத்தான் பத்து பத்து சாய்ச்சிருக்கார். ஒவ்வொரு பத்திலையும் ஒவ்வொரு குணத்தை சொல்லி அதனால் எம்பெருமான் உபாயமாக ஆகிறான், உபாயமாகவும் ஆகிறான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாராம். இந்த பத்து பத்திலையும் சொன்ன விஷயம் என்ன அப்படிங்கறத சுருக்கி இந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கு. இப்ப முதல்ல இத்தம் சேவியம், முதல் பத்திலே எம்பெருமான் சேவியனானவன், சேவிக்க தகுந்தவன், அதாவது எம்பெருமான் உயர்வர உயர்நலம் உடையவன், ஆகையினாலே துயரர் சுடரடி தொழுதெழு என் மனனே அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். மனசே அவனுடைய திருவடிகளை தொழுதெழு, அவனுடைய திருவடிகளை சர்வ விதமான கைங்கரியங்களையும் பண்ணி உஜ்ஜீவித்துப்போ அப்படி எல்லாம் சொல்றாரு இல்லையா. ஆகையினால அதுல ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு அந்த முதல் பத்துல சொன்ன சாரமான விஷயம் என்ன கேட்டானா, எம்பெருமானே சேவியன், எம்பெருமானே சேவிக்க தகுந்தவன், எம்பெருமானே உபாயம் அப்படிங்கிறதுக்கு உபாயமாக அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக முதல்ல அவனை தான் சேவிக்கணும். அவன் தான் உயர்வார உயர்நலம் உடையவன், அவனை தான் சேவிக்கணும். அவன் தான் சௌலபியம் உடையவன், பத்துடைய அழியவருக்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தன் அப்படின்லாம் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் தான் அப்படின்னு அவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி, பரத்துவம் முதலான ஸ்பரத்துவம் சௌலபியம் முதலான பெருமைகளை எல்லாம் சொல்லி அவனே சேவிக்க தகுந்தவன் அப்படின்னு சொன்னார். இதனாலே அவனே உபாயம் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்லியிருக்கார். அவனே சேவிக்க தகுந்தவன், அதனால அவனே உபாயமாக ஆகிறான். அடுத்து இரண்டாவது பத்து, இத்தம் சேவியம் சுபோக்யம், எம்பெருமான் மிகவும் போக்யமாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது இரண்டாவது பத்துல விஷயம். நன்றாக நாம் அனுபவிக்கும்படியாக அனுபவிக்கத்தக்கவனாக எம்பெருமான் இருக்கான். இதை சொன்னது எதற்காக கேட்டானா, எம்பெருமானே பிராப்தியம் அப்படிங்கிறதுக்கு, எம்பெருமானே உபாயம்ங்கிறதுக்கு முதல் பத்து வந்தது. எம்பெருமானே உபேயம், அவனையே தான் நாம் அடைய வேணும் அப்படின்னு ஏன்னு கேட்டானா, அவன் அத்தனை போக்கியமாக அவன் இருக்கிறபடினாலே அவனை அடைய வேணும். எத்தனை போக்கியம் அப்படின்னா, வாயும் திரைகளும் காணல் மடனாராய் ஆயும் அமருலகும் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் அப்படின்னு இந்த இடத்துல பராங்குஷ நாயகியானவர் எம்பெருமானை பிரிந்து வாடுகிற தலைவியினுடைய நிலையில இருக்க. இப்போ இப்ப எத்தனை போக்கியம்னா, அவனை பிரிந்தால் வாட்டம்தான், வாட்டத்தோடு இருக்க வேண்டியதுதான், அவனுடைய கண்களிலே பார்த்தாலும் வாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நாயிகா பாவத்துல இதை ஆரம்பிக்கிறது. எம்பெருமானுடைய பிரிவிலே வாட்டம் இருக்கும், அவன் அத்தனை போக்கியமானவன். கடைசியிலே முடிக்கும் போது திருமலையிலே, அதாவது திருமாலிரின் ஜோலை மலையிலே அழகர் தன்னுடைய சௌந்தரியத்தினாலே எல்லாரையும் அவர் கவர்ந்து கொண்டு எல்லாருக்கும் பரம போக்கியமாக சேவை சாதிக்கிறார். அந்த அழகர் ஆழ்வாருக்கு விசேஷமா சேவை சாதிச்சார் அப்படின்னு வருது. அப்போ அது விடலில் சக்கரத்தன்னலை மேவல் விடலில் வன்குருகூர் சடகோபன் சொல் கெடலில் ஆயிரத்து அப்படின்னு சொல்லச்ச, இப்படி ஆழ்வார் அபேட்சிக்க திருமலையிலே புகுந்தருளி
ஆழ்வாரோடே திருவாழி ஆழ்வானோட சம்சேஷித்தா போலே ஒரு காலம் பிரியாதபடி சம்சேஷித்த எம்பெருமான். ஆழ்வாரோட எம்பெருமான் நேரம் வந்து அந்த அழகர் சேவை சாதிச்சாராம். அதனால ஆழ்வார் ரொம்ப அதுல சந்துஷ்டமாக ஆனார். அப்புறம்தான் எம்மா வீடு சொல்ற, அப்புறம்தான் கிளறொளி இளமை அப்படிங்கிற பாட்டு அருளி செய்தார் அப்படின்னு ஒரு அந்த திருவாய்மொழி அருளி செய்தார். ஆக எம்பெருமானே போக்யன், பரம போக்யமானவன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இரண்டாவது பத்திலே அருளி செய்தார். இத்தம் சேவியம் சுபோக்யம் சுப சுபகதனும், மூணாவது பத்து ரொம்ப ஆச்சரியமான சுபமான திவ்யமங்கள விக்கிரகத்தோடு கூடியவன் அப்படின்னு விஷயம். இது எதுக்காக சொல்றார் அப்படின்னா, முதல் பத்திலே சொன்னது எம்பெருமான் சேவிக்க தகுந்தவன், இரண்டாவது பத்திலே சொன்னது எம்பெருமான் போக்கியனானவன். இது ரெண்டுமே ஆச்சரியமான திருமேனியோடு கூட இருக்கிற எம்பெருமானுக்கு தான், திருமேனியோடு கூட இருக்கிற எம்பெருமான் தான் சேவிக்க தகுந்தவன், திருமேனியோடு கூட இருக்கிற எம்பெருமான் தான் பரம போக்கியனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத இந்த மூணாவது பத்து சொல்லுகிறது. அதாவது உபாய தசையிலையும் சரி பல தசையிலையும் சரி எம்பெருமானுடைய எம்பெருமான் எப்படி உபாயமும் பலமும் ஆகிறானோ அந்த மாதிரி அவனுடைய திருமேனியும் நோக்கு உபாயமும் பக்கமும் ஆகிறது. திருமேனியோடு கூட சிவன் நாராயண சரணம்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம். தேவந்தத்துல சிவன் நாராயணம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு சொன்னா கூட போரும், ஆனா சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியேன்னு சொல்றாரு. அதுக்குதான் சுவாமி தேசியன் தாத்பரியம் சொல்ற, திவ்யமங்கல விக்கிரகத்தோடு கூட இருக்கிறவனை நம்ம உபாயமா படிக்கிறோம். சரணம்ங்கிறது அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் மொத்தத்துக்கும் நம்ம எடுத்துக்கணும். ஆனா கூட சரணம்னு ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டான்னா, கதி அற்றவர்களுக்கு சரணம் தானே கதி, திருவடியில் தானே விழ வேணும், அதனால அது சொல்லி இருக்கார். ஆக அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தோடு ஆசீர்வான திருமணம் கூட எம்பெருமான் தான் நமக்கு உபாயம் பேயம் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக மூணாவது பத்துல அவனுக்கு திவ்யமங்கல விக்கிரக யோகத்தை சொல்லுகிறது. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி வளர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அளந்ததுவோ, படிச்சோதி ஆடையிடும் பல்கரனாய் இம் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ, திருமாலே கட்டுரையே அப்படின்னு எம்பெருமான் திவ்யமங்கல விக்கிரகத்தை தான் நல்ல ஆச்சரியமாக இங்க முடிச்சோதியாயில அனுபவிக்கிறார். தொடர்ந்தும் பல இடங்கள்ல அந்த செய்ய தாமரைக்கண்ணா முதலான இடங்கள்லாம் கூட அவனுடைய திவ்யமங்கல விக்கிரக யோகத்தை அனுபவிக்கிறார். புகழ்நல் ஒருவன் என்கோ அப்படிங்கிறச்ச அவனுடைய உபய விபூதியும் அனுபவிக்கிறார். அப்படிலாம் வரும். அடுத்து நாலாவது பத்து குருநாயகமாய் அப்படின்னு ஆரம்பம். அதுல சர்வபோக்யாதிசாயி, எல்லா போக்கியத்தை காட்டிலும் உயர்ந்த அளவு போக்கியமாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. இதுதான் ரெண்டாவது பத்திலேயே சொல்லிட்டாரு. ரெண்டாவது பத்தை அவன் போக்யன் சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன்னா, அந்த ரெண்டாவது பத்துல சொன்ன விஷயத்தை இன்னும் தீவிரமா சொல்ற. ஏன்னு கேட்டா எம்பெருமான் போக்யன் அப்படின்னு ரெண்டாவதுல சொன்னார். இப்ப எம்பெருமான் போக்கியங்கிறது நமக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கு. ஆனா நம்ம கேட்டா எம்பெருமான் போக்கியம் மட்டுமல்ல, வேற விஷயங்களும் போக்கியம் நம்ம வச்சுட்டு இருக்கோம். நம்மளால சக்கர பொங்கல் கிடைச்சா அதுவும் போக்கியம் நமக்கு, இல்லை வேற ஏதாவது நல்ல விஷயம் கிடைச்சா அதுவும் போக்கியம். எல்லா வஸ்துக்களும் நமக்கு போக்கியமா இருக்கு. கண்ணாலே பாக்குறதுக்கு சிலது போக்கியமா இருக்கு, நன்னா வாயாலே சாப்பிட்றதுக்கு சிலது போக்கியமா இருக்கு. அதே மாதிரி எம்பெருமானும் போக்கியமா இருக்கு. நம்மை பொறுத்தவரை எம்பெருமான் போக்கியங்கிறது மற்ற வஸ்துக்களை போலதான் இருக்கு. சக்கர பொங்கல் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் எம்பெருமானை அனுபவித்தல் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற நிலையில இருக்கு. ஆனா ஆழ்வாருக்கு அப்படி கிடையாது. மற்ற போக்கியங்கள்லாம் போக்கியமே கிடையாது. எம்பெருமான் ஒருவனேதான் போக்யன், மற்றதெல்லாம் எல்லாமே தோஷம் உள்ளது. அதனாலதான் ஒரு நாயகமாய் ஓட உலகோட நாண்டவர் அப்படின்னு ஆரம்பித்து என்னாவது எத்தனை நாளுக்கு போதும் புலவீர்கள் அப்படின்னு. அது என்ன என்ன ஐஸ்வர்யம் கிடைச்சாலும் அதெல்லாம் எத்தனை நாள் நிற்கும், எதுவுமே நிற்காது. வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழை முக்குளின் மாய்ந்து மாய்ந்து ஆழ்ந்தார் என்றல்லார். எத்தனையோ பேர் வாழ்ந்தவர்கள்லாம் கடைசியில மாண்டார்கள் தானே உண்டு, யாரா ஒருத்தர் நிலையா நின்றாளா? ஆகையினாலே எம்பெருமான் போக்யன்னு சொன்னா எல்லா வஸ்துக்களை மாதிரி நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிற மாதிரி எம்பெருமான் அனுபவிக்கணும்னு அர்த்தம் இல்லை. எம்பெருமான் ஒருவனே போக்யன், மற்றதெல்லாம் போக்யமே கிடையாது அப்படின்னு சர்வபோக்ய அதிசாயி போக்யன் நினைச்சுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் மேற்பட்ட போக்யனாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன் அப்படின்னு ரெண்டாவது பத்தில சொன்ன விஷயம் அது உபேயத்துவத்துக்கு சொன்னது, பிராபியத்துவத்துக்கு சொன்னது. அதே இன்னும் திருடமாக நாலாவது பத்திலே சொல்ற. அடுத்தது ஐந்தாவது பத்து ஸ்ரேயஸ்தத்ஹேது தாதா, அதாவது எம்பெருமான் ஸ்ரேயஸை கொடுப்பவன், நன்மையை செய்பவன் எம்பெருமான்.
அந்த நன்மையை செய்வதற்கு நமக்கு பரம அனுகிரகத்தை செய்பவனும் எம்பெருமானாக இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை ஐந்தாவது பத்திலே சொல்ற. கையாறு சக்கரத்து என் கருமாணிக்கமே என்றென்று பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி அப்படின்னு. அதாவது ரெண்டாவது பத்துல சொன்ன போக்கியத்துவத்தை நாலாவது பத்துல திருடமா சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி முதல் பத்துல சொன்னது உபாயத்துவம், எம்பெருமானே சேவியன், எம்பெருமானே உபாயம் அப்படிங்கிறது. அதை இப்ப அஞ்சாம் பத்துல இன்னும் திருடமா சொல்லப்படுற அவன் உபாயம் அப்படின்னு சொல்றத. அவன் தான் நமக்கு ஸ்ரேயஸ் எல்லாம் கொடுக்கக்கூடியவன், நன்மை எல்லாம் அவன் தான் கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிற விஷயம் மூலமாக இங்கே சொல்லுகிறார். ஸ்ரேயஸ்தத்தேது தாதா அப்படின்னு. எம்பெருமான் நமக்கு முதல்ல ஆரம்பித்த காலத்திலிருந்து அவன் என்னென்ன உபகாரங்கள்லாம் நமக்கு செய்தான் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு வர்றார். கையார் சக்கரத்து அப்படின்னு ஆரம்பிச்சு தானே எம்பெருமான் அவன் என்னாகியோடு இருந்தான் வானே மாநிலமே அப்படின்னு சொல்லு. தேவார் கோலத்தோடும் திருச்சக்கரம் சங்கினோடும் ஆவா என்று அருள் செய்து அடியேனுடுமானானே. எனக்கு எப்படியெல்லாம் அருள் பண்ணான் தனுமா, எனக்கு சேலையை கண்ணீரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே. சகல விதமான பந்துவாக வந்தான் இருக்கான், சகல விதமான அனுகிரகத்தை அவன் தான் செய்தொள்ளினான் அப்படின்னு. எம்பெருமான் தான் செய்யலாம் எப்பொழுதுமே நமக்கு கொடுக்கக்கூடியவன், அவனையே பற்ற வேண்டும். இருக்கா வேற தெய்வங்களை சேவிக்க கூடாது அப்படிங்கிறதையும், இருக்கும் இறை இருத்துன்ன எவ்வளவுக்கும் தன்மூர்த்தி நிறுத்தினான் தெய்வங்களாக, அத்தெய்வநாயகன் தானே பல தெய்வங்களே அவன்தானே வைத்தான் அப்படின்னு சொல்ற. ஐந்தாவது பத்துல பார்த்தோம்னா நிறைய திவ்ய தேசங்கள், அதாவது திருக்குடந்தை, ஸ்ரீவரமங்கல நகர், அந்த மாதிரி இங்க திருக்குறுங்குடி, இந்த எம்பெருமான்லாம் வர்ற எல்லா எம்பெருமானும் இந்த ஸ்ரீவரமங்கல நகர்ல சொல்ற ஆரணுக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய் அப்படின்னு, எனக்கு நன்மை எல்லாம் கொடுப்பது உன் திருவடிதானே அப்படின்லாம் சொல்ற. அதனால மொத்தமாக ஸ்ரேயஸை நன்மையை கொடுப்பவன் எம்பெருமான் தான் அப்படிங்கிறது ஐந்தாவது பத்தில் விஷயம். ஆறாவது பத்து பிரபதன சுலபாக, சரணாகிதி பண்ணுவதற்கு சுலபமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு. எம்பெருமான் சுலபங்கிறத முன்னாடி சொல்லியாச்சு, அதை தான் பிரபத சுருக்கமா சொன்னார் முன்னாடி. இப்ப சரணாகதி பண்ணுவதற்கு அவன் ரொம்பவும் சுலபனாக இருக்கான். எந்த அளவு சுலபனா இருக்கான் அப்படின்னு கேட்டா, கைகள் பூங்கழிவாய் வந்துமேயும் குறுகினங்கால் அப்படின்னு ஆரம்பித்து, கைகள் கூப்பி சொல்லீர் வினையாட்டியேன் காதன் மேன் பக்ஷிகளை தூது விடுகிறான். பக்ஷிகளை தூது விட்டா பக்ஷிகள் சொன்னா அதை கேட்டுருப்பானா எம்பெருமான். அந்த அளவு சுலபனா இருக்கான்னு ஆரம்பிச்சு கடைசியில உலகுண்ட பெறுவாயா அப்படின்னு சொல்லும் போது, திருவேங்கட மலையிலே நம்முடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்வதற்காக இங்கே சன்னிதானம் பண்ணியிருக்கிற எம்பெருமான், அகலகில்லே நிறைவென்ற அலர்மேன்மங்கை உரை மார்பனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நம் சரணாகதியை ஏற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறான். அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மின் என்றென்று அருள் கொடுக்கும்படி கேளில்லா பெருமான் சொல்ற. என்னுடைய திருவடிக்கீழே நீங்கள் வந்து ஆசிரியுங்கள், என்னுடைய அருளை பெறுங்கள்னு எம்பெருமான் தன்னுடைய கையினாலே காமிக்கிறானா திருவேங்கடமுடையா. நீங்க புரட்டாசி சனிக்கிழமை இல்லையா, அதனால கட்டாயம் சொல்லணும். அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்வேன், நீங்கள் வாழ்ந்து போங்கள் என்று அருள் கொடுக்கும்படியாக எம்பெருமான் ஒருவன் இருக்கிறான். சரணாகிதி பண்ணால் நான் ஏற்றுக்கிறேன்னா இல்ல, அதாவது சரணாகிதி பண்ணா எம்பெருமான் கட்டாயம் பலன் தருவான். யார் சொன்னா அப்படின்னா அவனே தான் சொன்னான். சரி சரணாகிதி பண்ணையா அப்படின்னா பண்ணேன், எப்படி பண்ணேன்னா அவனே தான் பண்ண வச்சான், எல்லாமே அவனே தான். அந்த அளவு சுலபனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அங்க சொல்றான் மாமேக்கம் சரணம் விரத, என்ன சரணாகதி பண்ணுங்கோ நான் பலன் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதை திரையங்களுடன் தன் கையாலே காண்பிக்கிறான். ஆகையினாலே பிரபதன சுலபாக, சரணாகதி பண்ணுவதற்கு சுலபனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் சரணாகதியே பண்ணார் அப்படின்னு உபாயத்துவத்துக்கு உபயுக்தமான விஷயத்தை இங்கு சொன்னார். அடுத்தது அனிஷ்ட வித்வம்சீலகா, அடுத்தது ஏழாவது பத்து, நம்முடைய அனிஷ்டத்தை எல்லாம் நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கடிப்பவன் எம்பெருமான் பலன் கொடுப்பவன் சொல்லணும். எம்பெருமானே உபாயம், அவனே பலன் கொடுப்பான். ஏன்னா நம்முடைய பாபத்தை எல்லாம் அவன்தான் போக்குவான் அப்படிங்கிறத சொல்றது இந்த ஏழாவது பத்து. இதுல ஆழ்வார் சரணாகதி பண்ணப்புறம் கடைசியில ஆறா பத்து கடைசியில சரணாகதி பண்ணார். பண்ணி முடிஞ்சோடனே எம்பெருமான் கூட்டுப்பான்னு பார்த்தார், கூட்டுக்கல. கண்டு கண்டு பார்த்தா ஆழ்வார் இங்க சம்சாரத்துக்குள்ளதான் இருக்கார்.
இந்த பிரகிருதி சம்பந்தத்தோட தான் இருக்காரு, சரீரம் அப்படியே தான் இருக்கு, இன்னும் விடலை. உடனே எம்பெருமானை பார்த்து கேட்கிறேன், எம்பெருமானே இந்த சரீரத்தெல்லாம் எடுத்துக்க வேண்டாமா, முன்னிலாவை ஐவரால் குமை தீற்று என்னை உன் பாதபங்கயம் நன்னிலாவகையன்னான் இன்னும் என்னுகின்றான், இன்னும் என்ன நினைச்சின்றிருக்கு, எத்தனை நாள் இந்த பிரகிருதியோடைய நான் இருந்துட்டு இருக்கணும், ஆகையினாலே நீ இவற்றை விட்டு உன் திருவடிகளிலே என்னை சேர்த்தருள வேண்டும் அப்படின்னு. அதனால அனிஷ்டத்தை எனக்கு பிடிக்காது, என்னுடைய பாபம் இந்த பிரகிருதி சம்பந்தம், அதை உடனே நீ போக்க வேணும் அப்படின்னு இங்க ஆழ்வார் பிரார்த்திச்சு ஆரம்பிக்கிறார். ஆகினாலே எம்பெருமான் அனிஷ்ட வித்வம்சீலகா, பக்தர்களுடைய அனிஷ்டத்தை எல்லாம் மொத்தமாக அவன் போக்கடிக்கக்கூடியவன், அதுவே அவனுடைய சீலமாக உடைய இருக்க கொண்டவன் எம்பெருமான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார். கருதியில திருவாரன்விளை சிந்தை மற்றொன்றின் திறத்ததல்லா தன்மை தேவபிரானுங்கிறார், என்னுடைய சிந்தை அவனை தவிர வேற எதுவுமே கிடையாது, அவனையதான் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேங்கிற விஷயம் இருக்கும் இல்லையோ, அது அவனுக்கு தெரியும், ஏன்னா என் மனசு எப்படி இருக்குங்கிறது அவனுக்கு தெரியும் இல்லையோ அப்படின்னு. சிந்தையினால் சொல்லினால் செய்யால் நிலத்தேவர் குழுவனங்கும் சிந்தை மகள் திருவாரன் விளைகளை தீர்த்தன கற்ற பின்னே அப்படின்னு அருளி செய்கிறார். அடுத்தது எட்டாவது பத்து, இதை சொல்லும்போது ஸ்ரேயஸ்தத்தேது பூத்தம் பிரபதன சுலபம் சுவாசிரித அனிஷ்ட ஜிஷ்ணும். அடுத்தது பக்த சந்தானு ரத்தம், முக்கியமான விஷயம் பக்தர்களுடைய இஷ்டப்படி அவர்கள் விருப்பப்படி எம்பெருமான் செய்கிறான், அனிஷ்டத்தை போக்கடிக்கிறான் அப்படின்னு சொல்லியாச்சு. அனிஷ்டத்தை போக்கடிக்கிறான்னா எப்படி போக்கடிப்பான் அப்படின்னு கேட்டான்னா பக்தர்களுடைய இஷ்டப்படி, பக்த சந்தானுவர்த்தித்வம் அப்படின்னாச்சு, ஆசிரியர் காண வேணும் என்று இச்சித்தால் அவர்களுக்கு திருஷ்யனா அவனுக்கு காணும்படியாக எம்பெருமான் இருக்கிறான். தேவிமார் ஆவரல ஆவியே அமுதே அலைகடல் கடைந்த அப்பனே காணுமார் அருளாய் அப்படிங்கிறார், உன்னால் நான் சேவிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார், கண்ணால பார்க்கணும் பிரார்த்திக்கிறார். யார்கிட்ட பிரார்த்திப்பான்னா கண்ணால பார்க்கணும்னு பிரார்த்திச்சா யார் அதுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவாளோ அவகிட்ட தான் பிரார்த்திப்பா, ஒரு நாள் இவரை பார்க்கவே முடியாதுன்னா அவகிட்ட யாருமே போய் பிரார்த்திக்க மாட்டா. அதனால காணுமார் அருளாய் அப்படின்னு நீங்க சொல்றாருன்னா பக்தர்கள் என்ன சொல்றாலோ அதை செய்வதற்கு எம்பெருமான் சித்தமாக இருக்கிறான் அப்படிங்கிற விஷயமானது இந்த பத்தில் இருக்கு. இது எதுக்காக இருக்குன்னு கேட்டா அதே மாதிரிதான் மோட்சம் கொடுப்பதற்கும் பக்தர்கள் சொன்னவுடன் மோட்சம் கொடுப்பதற்கும் எம்பெருமான் சித்தமாக இருக்கிறான், அவன் அதுக்கு அனுவர்த்தியாக இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்வதற்காக எட்டாவது பத்து வந்தது. பக்த சந்தானுவர்த்தி தான் கடைசியில நெடுமார்க்கடிமை அப்படிங்கிறதுல கடைசி பாட்டுக்கு அதுக்கு முன்னாடி குட்டநாட்டு திருப்புலி ஒரு பாட்டு இருக்கு, அதுக்கப்புறம் நெடுமார்க்கடிமை அப்படிங்கிறதுல பாகவத சேஷத்துவத்தை ஆச்சரியமாக அப்படி செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நிருபதிக சுகிருத்து, அடுத்து ஒன்பதாம் பத்து, நமக்கு அத்தியந்த சுகிருத்தாக இருக்கக்கூடியவன், மிகவும் வேண்டிய நண்பனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம், நம்ம நன்னா இருக்கணுங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவன் நிருபதிக சுகிருத்து அப்படின்னா இதுல அப்படி அவன் சுகிருத்தா இருப்பதற்கு ஒரு காரணமும் கிடையாது. நம்ம என்ன உபாயம் பண்ணோம் அப்படின்னா அப்படி பெருசா எதுவும் உபாயம் பண்ணல அப்படிங்கிறது. அதாவது எட்டாவது பத்துல என்ன சொன்னார் அப்படிங்கட்டா பக்தர்களுடைய இஷ்டப்படி பலன் கொடுக்கறான் அப்படின்னா, ஏன் அப்படி பலன் கொடுக்குறான் பக்தர்களுடைய இஷ்டப்படினா அது காரணம் என்னன்னு கேட்டா பக்தர்களுக்கு நிருபதிக சுகிருத்தாக இருக்கான் அப்படிங்கறதுதான் காரணம். அவர்களுக்கு மிகவும் நல்ல எண்ணத்தோடு கூட அவர்களுக்கு உதவ வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூடவே எம்பெருமான் எப்பொழுதுமே இருக்கிறானா. அதனால அந்த எட்டாவது பத்துல சொன்ன விஷயத்துக்கான காரணத்தை இங்கதான் சொல்ற, நிருபதிக சுகிருத்தாக எம்பெருமான் இருக்கிறபடியினாலே அப்படின்னு. துணையும் சார்வும் ஆகுவார் போல் சுற்றத்தவர் பிளரும் அனைவந்த ஆக்கம் உண்டேன், பாக்கி பேர்லாம் சுகிருத்துங்கிறது கிடையாது, கொண்ட பெண்டேன் மக்கள் உற்றார் சுற்றத்தவரெல்லாம் சுகிருத்து இல்லை, எம்பெருமான் தான் மதுரையிலே பிறந்த எந்திரசியும் மேலும் கீழும் முற்றமும் உண்ட விரான் எம்பெருமான், அவன்தான் நிருபதிகமான சுகிருத்தாக நமக்கு இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத இந்த ஒன்பதாம் பத்திலே சொல்ற. இதுல கடைசியில திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அரண வைந்த மதில் சூழ் திருக்கண்ணபுர தரணிகாலன் சொன்ன மாதிரியாக அவர் மிகவும் சுகிருத்தார். சுகிருத்துனா நல்ல ஹிருதயமுடையவன் அர்த்தம், நல்ல ஹிருதயமுடைய நண்பன் அப்படின்னு அர்த்தம். இது வேறமே எம்பெருமானுக்கு சொல்லியிருக்கு. அதனால ஆழ்வார் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க
அப்ப ஆழ்வாரு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீர், உனக்கு வைகுந்தம் கொடுப்பதற்கு நான் இருக்கேனே, மரணமானா நானா வைகுந்தம் கொடுக்க போறேன், ஏன் இதுக்காக இவ்வளவு கஷ்டமெல்லாம் படுறீர்ன்னு ஆச்சரியமான ஆறுதலான வார்த்தைகளை எல்லாம் எம்பெருமான் அருளை செய்தான் அப்படின்னு வரும். அடுத்து கடைசி 10வது பத்து, அதுல சத் பதவியாம் சகாயம், அதாவது நல்ல வழியில, சத் பதவி அப்படின்னா நல்ல வழி, நல்ல வழித்துணையாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன், அதிலே சகாயமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. அதாவது 9வது பத்துல எம்பெருமான் நிருபதிக சுகிருத்து அப்படின்னு, பரம சுகிருத்தாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு அனுபவித்தார். இப்ப என்ன அப்படின்னு கேட்டான்னா, அவன் வழித்துணையாகவும் எம்பெருமான் இருக்கான், நிருபதிக சுகிருத்தாக இருக்கிறபடினால பாதியில விட்டுட்டு போற சுகிருத்து இல்ல, நண்பன் பாதியில் விட்டுட்டு போனா நண்பனான், எப்பவுமே கடைசி வரை கூட இருப்போம் தானே நண்பன். ஆக எம்பெருமான் நம்மை உபாயத்தை பண்ண வைக்கிறான், அப்பவும் சுகிருத்தா இருக்கான், நம்ம உபாயம் பண்ணும்போது ஏற்றுக்கொள்கிறான், அப்பவும் சுகிருத்தா இருக்கான், கடைசியில வைகுந்தத்துக்கு நம்மை கொண்டு விடுவதற்கும் நமக்கு வழித்துணையாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னா அப்பவும் சுகிருத்தாக இருக்கான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வழித்துணை பெருமானாக எம்பெருமான் இருந்து காண்பிக்கிறான் அப்படின்னு திருமுகூர் திருவனந்தபுரம் முதலான விவேகத்தை எம்பெருமான்களையே உதாரணமாக காண்பித்து வழித்துணை பெருமான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, இப்படியெல்லாம் எம்பெருமான் இருக்கிறபடினாலே ஸ்ரீயப்பத்தியான எம்பெருமான் தன்னை அடைவதற்கு தானே உபாயமாக இருக்கிறான். இதுல 5வது 10லேருந்து 5, 6, 7, 8, 9, 10 இது எல்லாமே எம்பெருமான் எப்படி உபாயமாக இருக்கான்ங்கிறதான் சொல்றது பிரதானமாக. முதல்ல வந்து எம்பெருமான் பிராப்தியன் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு 2வது பத்திலே போக்கியத்துவமும், 4வது பத்திலே நிரத்தி செய்ய போக்கியத்துவம், அவனை தவிர மற்றது எதுவும் போக்கியம் இல்லை அப்படிங்கிறதும் இருக்கு. 3வது பத்தில இருக்கக்கூடிய திவ்ய மங்கள விக்கிரகம் அப்படிங்கிறது பிராப்தியத்துவத்துக்கும் உபாயத்துவத்துக்கும் ரெண்டுத்துமே உபயுக்தமாக, ரெண்டுத்துமே ஏன்னா திவ்ய மங்கள விக்கிரகத்தோடு தான் அவன் பிராப்தியமா இருக்கான், அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தோடு தான் அவன் உபாயமாகவும் இருக்கான் அப்படிங்கிறதுக்காக அந்த 3வது பத்தில இருக்கிறது வந்திருக்கு. இது எல்லாம் சேர்த்து மொத்தமாக திருவாமையில சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டார்னா, ஸ்வஸ்தி தேக ஸ்வயமிக கரணம், எம்பெருமானைத்தான் அடைய வேண்டும், அவனை அடைவதற்கு அவனே தான் உபாயமாக ஆகிறான் அப்படின்னு இந்த 10 பத்திலையும் எப்படி சொன்னாருங்கிறத சுவாமி தேசிகன் அழகா ஒன்னு ஒன்னா உபபாதனம் பண்ணி அவனே உபாயமாகவும் உபாயமாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். ஆழ்வாரே இது சூச்சனம் பண்றக்க, நாகனை மிசை நம்பிறான் சரணே சரண் நமக்கென்று நாள்தோறும் ஏக சிந்தையனாய் குருகூர் சடகோபன் அப்படின்னு சொன்னா, ஆகனூற்ற வந்தாதின்னு வரும். நாகன் விஷய நம்பிறான் அவனுடைய சரணே சரண், அதுவே உபாயம் அப்படின்னு. ஏக சிந்தையனாய் இருக்கு, உபாயம் வேற உபயம் வேற அப்படிங்கிற சிந்தையனாம் இல்லை, எம்பெருமானுடைய திருவடியே தான் உபாயமும் உபயமும்னு இதை ஒன்றையே சிந்தையா பற்றி. ஏன்னு கேட்டா சில சமயம் பலன் வேற இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், உபாயம் வேற பலன் வேற இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ உபாயத்தை காட்டிலும் பழத்துல தான் ஆசை நிறைய இருக்கும், ஏதாவது உபாயம் பண்ணி பலன் கிடைச்சா போறோம் அதுதான் இருக்கு. இப்போ படிக்கிறான் வச்சுக்கோங்களேன், பரீட்சைக்கு படிக்கிறான், பரீட்சைக்கு படிக்கிறான், எதுக்காக படிக்கிறான்னா பாஸ் ஆகணும். அப்ப அவனுடைய சிந்தையெல்லாம் என்னன்னு கேட்டா, படிப்பு நமக்கு நல்லா புரிஞ்சுதா இருந்தாங்கன்னா 2வது பட்சம், நிறைய மார்க் வந்து எப்படியாவது பாஸ் ஆகணும் அப்படிங்கிறது முதல் பட்சமா இருக்கும். ஆனால் திருவாமிழி காலசவம் கேட்கிறான்னு அப்படி கிடையாது, ஏன்னு கேட்டா காலசவம் கேட்கறதே பரம போக்கியம் அப்படின்னு இருக்கும், உபாயமே பரம போக்கியமாக இருக்கும் அப்படின்னு இருக்கு. அதனாலே வேற சிந்தையே கிடையாது, எப்படியாவது பாஸ் ஆகணுங்கிற சிந்தை அப்படிலாம் கிடையாது, எம்பெருமான் திருவடி தான் அதுதான் உபாயம், அதுதான் உபாயம், அதுவே தான் சிந்தை அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி ஆரணுக்கனின் பாதமே சரணாக தந்துடிந்தாய் உனக்கோ ஒரு கையும் ஆறுநானுன்றேன் அப்படின்னு ஸ்ரீவரமங்கலம் பாசுரத்துல சொல்றாரு. ஆறுனுக்கு நின் பாதமே சரணாக தந்துடிந்தான், உன்னுடைய திருவடியே ஆறுனா உபாயம், சரண்னா உபேயம், உன் திருவடியே எனக்கு உபாயமாகவும் உபயமாகவும் காட்டி தந்துள்ளினாய். ஸ்ரீவரமங்கல நகர்ல அதாவது வானமாமலை பெருமான், அங்க எம்பெருமானை குறிச்சு ஆழ்வார் பாடும்போது ஒரு துக்கத்தோட தான் பாடுறார். நோற்ற நோன்பிலே நுண்ணறிவிலே ஆகிலும் உன்னை விட்டு ஆற்ற கிற்கின்றிலே எனக்கு ஏதாவது வழி பண்ணணுமே எம்பெருமானே அப்படின்லாம் சொல்ற, எனக்கு கர்மயோகம் ஞான யோகங்கள்லாம் எதுவுமே கிடையாது இப்படிலாம் சொல்லிட்டே வர. இங்க அப்ப எம்பெருமான் என்ன பண்றான், இத்தனை பேசுறது நீர் கர்மயோகம் கிடையாது ஞான யோகம் கிடையாதுன்னு சொல்ற, எந்த உபாயமும் கிடையாதுங்கிற, உம்முடைய திருவடியே உபாயம் அப்படிங்கிற,
அப்ப நானே உபாயம் உபேயங்கிற உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னா புரிஞ்சுது. இது புரிஞ்சுது பரம அனுகிரகமாச்சே. உடனே ஆழ்வார் என்ன பண்றார், அதுல ஈடுபடுறார். ஆரணுக்கு நின் பாதமே சரணாக தந்துழிந்தாய், உனக்கு ஒரு கைமாறு நான் ஒன்றில்லை. எனக்கு மோட்சம் பின்னாடி வருது, இருக்கட்டும்பா. உன் திருவடியே உபாயம் உபேயம் அப்படிங்கிற பரம ரகசியத்தை எனக்கு புரிய வைத்தார், புரிய வைத்தாய், உணர வைத்தாய், உணர வைத்தாய், அனுபவிக்க வைத்தாய். புரியறது வேற, உணர்றது வேற, அனுபவிக்கிறது வேற. புரியறதுன்னா முதல்ல புஸ்தகம் படிச்சு புரிஞ்சுக்கணும் நம்ம. அது போராது, அது உணர்ந்தோமா, உணர்ந்த போராது, அனுபவிக்கிறோமா. ஆழ்வார் இப்ப அனுபவிக்கிறார், ஆகா எம்பெருமானே உபாயம் உபேயம்ங்கிறத நமக்கு புரிய வைத்தானே எம்பெருமான் அப்படின்னு அதை அனுபவிச்சு அங்க பாசுரங்கள்லாம் பேசுற. ஆக எதுக்காக சொல்றேன்னு கேட்டான்னா, ஆழ்வாரே இந்த மாதிரி இடங்கள்லாம் எம்பெருமானே உபாயம் உபேயம்ங்கிறதுதான் திருவாயம் வேண்டிய பரமசாரம் அப்படிங்கிறத சூச்சகமா காண்பிச்சிருக்கார். அதெல்லாம் வைத்துண்டுதான் சுவாமி தேசிகன் இங்க வந்து எம்பெருமானே தேவசீமான் சுசித்தே கரணவிதி வதந்தே ஏகமர்த்தம் சகசிரே அப்படின்னு ஆயிரத்தில் ஒரு விஷயமாக இங்கே திருவாயுமொழி ஆயிரத்திலையும் சேர்த்து எம்பெருமானே உபாயம் உபேயம்ங்கிற சொல்ற அதை விவரிக்கும்படியாக பத்து பத்துல உபாயத்தையும் உபேயத்தையும் முன்னாடி சொன்ன மாதிரி பத்து பத்துல விவரிச்சார் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ தற்பரத்தாவில ரெண்டு ஸ்லோகங்கள்ல பார்த்தோம். இனிமே திருவாயுமொழிக்கும் மற்ற பிரபந்தங்கள், ஆழ்வார் அருளி செய்த திருவிருத்தம் முதலான பிரபந்தங்கள், அதுக்கும் என்ன விஷயத்துல எந்த மாதிரியான ஒரு அனுபவம் இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் வருது, அதை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசியன் திருவடிகளே சரணம் கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசார் நே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.